வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவில் நீங்கள் அறிந்திராத சில சுவாரஸ்யமான உண்மைகளை பற்றித்தான் பார்க்க போகின்றோம். முதலாவது நாக்கின் சிறப்பம்சம். நம் உடலில் உள்ள மிகவும் வலிமையான தசைப்பகுதி நமது கைப்பகுதியிலுள்ள தசைகளோ அல்லது கால் பகுதியிலுள்ள தசைகளோ கிடையாது. நாக்குத்தான் வலிமையான தசைப்பகுதி. ஏனெனில் இதுதான் நம் உடலிலேயே புவியீர்ப்பு விசைக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரே தசை. அது மட்டுமன்றி பக்டீரியாக்களை அழிக்கும். நாம் தூங்கும் பொழுது நம் வாயில் சுரக்கும் உமிழ் நீரை வெளியே விடாமல் வாய்க்குள்ளேயே வைத்திருக்கவும் உதவுகிறது. அது மட்டுமல்லாமல் நாம் என்னதான் சூடான, காரமான, குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொண்டாலும் நாக்குக்கு பாதிப்புகள் அதிகளவில் ஏற்படுவதில்லை. இரண்டாவது, வித்தியாசமாக தூங்கும் விலங்கு. இந்த உலகில் வித்தியாசமாக தூங்கும் பண்பு கொண்ட ஒரு விலங்கு டால்பின்கள். இந்த டால்பின்கள் தூங்கும் போது ஒரு கண் திறந்தும் மற்றொரு கண்ணை மூடியும் வைத்துக்கொண்டு வித்தியாசமாக தூங்கும் திறன் பெற்றது. இதற்கான காரணம், நம்மை போல் இரண்டு கண்களையும் மூடி உறங்கினால் அது மூச்சு திணறி இறந்துவிடும். ஏனென்றால் நம் மூளை போன்று அவற்றின் மூளை தன்னிச்சையாக செயல்படாது. அப்படியே இரண்டு கண்களை மூடினால் மூளை செயலிழந்து விடும். அதனால் இது தூங்கும் பொழுது மூளையின் ஒரு பகுதியை மட்டுமே தூங்க அனுமதிக்கும். வலது மூளை உறங்கினால் இடது கண் திறந்திருக்கும். இதுபோன்றுதான் கண்களை மாற்றி மாற்றி தூங்கும். மூன்றாவது விடயம், மேகங்களுக்கு இடையுண்டா. நாம் அனைவரும் நினைத்திருப்போம், மேகம் காட்டில் ஊழ்ந்து செல்கிறது, எனவே அதற்கு எடை குறைவாக இருக்கும் என்று. ஆனால் உண்மையில் ஒரு மேகத்தின் சராசரியான எடையானது 55 லட்சம் கிலோ எடையை விட அதிகமாக இருக்கும். இதற்கான காரணம், மேகத்திடையே நீர்த்துளிகள் இருக்கும். இதுதான் பின்பு மழையாக பொழியும். இதனால் இதற்கு எடை அதிகமாக உள்ளது. நான்காவது விடயம், ஈர்ப்பு விசை இல்லாத இடம். கனடா நாட்டின் ஹட்சன் பே என்னும் இடத்தில் உலகில் எங்கும் இல்லாத அளவுக்கு மிகவும் குறைவான ஈர்ப்பு விசை இருக்கிறது. இதற்கான காரணம், அங்குள்ள பனிக்கட்டி உருகியதால் பூமியின் நிறையில் சிறிய மாற்றம் ஏற்பட்டு ஈர்ப்பு விசை குறைந்துள்ளது என ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். ஐந்தாவது விடயம், ஏன் பிப்ரவரியில் 29 நாட்கள் மட்டும்? நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை லீப்பாண்டில் பிப்ரவரி மாதத்தில் 29 நாட்கள் வருகிறது. இதன் காரணம், ஒரு வருடத்திற்கு 365.2564 நாட்கள். இந்த 2564 ஆனது நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை, அதாவது லீப்பாண்டின் ஒரு நாளாக மாறி பிப்ரவரி 29 வருகிறது. ஆறாவது விடயம், மனிதனுக்கும் பறவைக்கும் இடையே போர். 1932 ஆஸ்திரேலியா இராணுவமானது ஈமு என்று சொல்லப்படும் நெருப்புக்கோழியை ஒத்த பறக்காத ஒரு மிகப்பெரிய பறவையுடன் போருக்கு சென்றது. இந்த ஈமு பறவை ஆஸ்திரேலியாவை பூர்வீகமாக கொண்டது. இவை பெரும்பாலும் கூட்டத்துடன் வந்து விளைநிலங்களை வெட்டியாடும். ஆஸ்திரேலியாவின் கேம்பியன் மாவட்டத்தில் இந்த ஈமு பறவை ஒரு பிரச்சனையாக மாறியது. கிட்டத்தட்ட 20,000 விவசாயிகள் இந்த பெரிய பறவைகளால் விவசாய பயிர்களை இழந்தனர். அந்த நாட்களில் ஆஸ்திரேலியா விவசாயத்தை பெரிதும் நம்பியிருந்தது. எனவே ஈமுவுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கைக்கு அரசாங்கம் உத்தரவிட்டது. 10,000 சுற்றுவெடி மருந்துகளுடன் பறவைகளை துப்பாக்கியால் சுட ஒரு சிறிய இராணுவம் அனுப்பப்பட்டது. இருவருக்கும் இடையே போர் தொடங்கியது. இராணுவ வீரர்கள் இந்த ஈமுக்களை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தினர். ஆனால் அதில் ஒரு ஈமு பறவையை கூட அவர்களால் கொல்ல முடியவில்லை. வெடிமருந்துகள் முறிந்த பிறகு 19,000-க்கு மேற்பட்ட ஈமுக்கள் இருந்தன. எனவே இவற்றை அழிக்க அதிக செலவு ஆகும் என்பதனால் அதனை அப்படியே ஆஸ்திரேலிய அரசு கைவிட முடிவு செய்தது. இதுவரை வரலாற்றில் மனிதனுக்கும் பறவைக்கும் இடையே போர் நடந்ததும் இந்த நிகழ்வுதான். அதில் பறவைகளிடம் மனிதன் தோற்கடிக்கப்பட்டதும் இந்த ஒரு நிகழ்வில் மட்டும்தான். ஏழாவது விடயம், வித்தியாசமான கண்ணோய். பாலிகொரியா என்ற நோய் பாதிக்கப்பட்ட நபருக்கு கருவிழிகள் சாதாரண மனிதர்கள் போல் இருக்காது. அவர்களுக்கு விழிகள் இரண்டும் மிக வித்தியாசமாக காணப்படும். எந்த அளவுக்கு வித்தியாசமானது என்றால், அவர்களின் கருவிழிகள் இரண்டாக பிளந்து காணப்படும். இருப்பினும் இவர்களுக்கு கண்களில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. நம் கண்களில் காண்பதைத்தான் அவர்களும் காண்பார்கள். அதுபோன்று இது காலப்போக்கில் சரியாகும் ஒரு நோயாகும். எட்டாவது விடயம், பச்சை ரத்தம் உண்மையா? நம் உடலில் வரக்கூடிய இரத்தமானது 30 அடி கடல் ஆழத்தில் பச்சை நிறத்தில் காணப்படும். இதன் காரணம், கடலில் 30 அடிக்கு மேல் சிகப்பு நிற ஒளிகள் ஊடுருவி செல்வதில்லை. இதன் காரணமாக நமது இரத்தமானது நம் கண்களுக்கு மட்டும் பச்சை நிறத்தில் தெரியும். ஆனால் உண்மையில் கடலுக்கடியில் இரத்தம் சிகப்பாகத்தான் இருக்கும். நம் கண்களின் மாயை காரணமாக நமது இரத்தமானது பச்சை நிறத்தில் தோன்றுவது போல் தோன்றும். ஒன்பதாவது விடயம், இறப்பே இல்லாத உயிரினம். இதன் பெயர்
ஜெலி ஃபிஷ் டால் டாப்ஸ் டாமி. இந்த மீனுக்கு இறப்பு என்பதே கிடையாது. இதனை கடலை விட்டு வெளியே எடுக்கும் வரை இறப்பு இதற்கு இறப்பு என்பதே வரவே வராது. இருப்பினும் இதை கடலில் விட்டு வெளியே எடுத்தால் உடனே இறந்துவிடும். ஏனென்றால் இதன் உடலில் 90% நீர்தான் உள்ளது. இதன் காரணமாக இந்த மீன் வெயிலில் படும்போது அவற்றில் இருக்கும் நீர் நீராவியாக மாறுவதால் உடனே இறந்துவிடும். 10வது விடயம், இரவே இல்லாத நாடு. ஐரோப்பாவின் வடக்கு பகுதியான நார்வேயில் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 5 மாதங்களுக்கு சூரியன் மறைவதே இல்லை. அதாவது இரவே கிடையாது. ஏனெனில் இது ஆர்டிக் பகுதிக்கு மிக அருகில் உள்ளது. இதன் காரணமாக பூமி சுழன்றாலும் கூட இதன் அச்சில் எந்தவித மாற்றமும் இருக்காது. இதன் காரணமாக கோடை காலத்திலிருந்து அந்த நாட்டில் சூரியன் 24 மணி நேரமும் காணப்படும்.